மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து அஞ்சு வீடியோ போட்டேன். ஸோ அதுக்குள்ள கடையை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. காம்போ ஆஃபர் வந்து போயிருக்கு. 65 பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு ஜூஸு முட்டை எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் 150 தான். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அந்த முன்னாடி பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். நான் சென்னை நைட் லைஃப் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோடாக வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட தான் வந்து துறைப்பாக்கம் வந்திருக்கும். கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் ஆட்டோ பிரியாணி. ஸோ இந்த கடை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளே வந்து ஸ்டோலிங்களில் போய் அவங்க ஆட்டோ செட்டப்பில் வந்து பிரியாணிலாம் சேல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கோட வந்து துறைப்பாக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸே வந்து பயங்கர பெருசாக இருக்குது. ஏதோ வந்து கிராண்ட் லான்ச்சுக்கு வந்து போகிற மாதிரி கார்பெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்பேஷன் வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா அதுவும் வந்து ஆட்டோ செட்டப்பில் டயரு இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அந்த முன்னாடி பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது. செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஒர்க் இருக்கான். ஸோ இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த ஆட்டோ கலரில் எல்லோ கலரில் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அக்காஷ் இப்போ வந்து நம்ம கூட ஆகாஷ் ப்ரோ வந்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ தான் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து அஞ்சு வீடியோ போட்டேன். ஸோ அதுக்குள்ள கடையை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டைனிங்கோட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட் இந்த கடை. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் கடையை பற்றி, இந்த ஆகாஷ் ஆட்டோ பிரியாணி பற்றி. ப்ரோ இது எப்படின்னா இப்போ மதியானம் நிறைய பேர் கேட்டுகிட்டே நாங்கள் எனக்கு மதியானம் நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியுமா முடியுமான்னு. அங்கே என்னால் மதியானம் போட்டால் டைனிங் இது பண்ணுறாங்க, அவைலபிலிட்டி கொடுக்க முடியாது. அதனால தான் இங்கே டைனிங்கோட பண்ணேன். ஓகே. அதெல்லாமல் அங்கே யூடியூபர்ஸ் பண்ண வீடியோவெலாம் நிறைய கஷ்டம். அதுவும் டான் ப்ரோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணனால அங்கே நிறைய பேர் வந்ததுனால என்னால் கொடுக்க முடியல. அது இல்லாமல் டைனிங்கும் இல்லை, அதனால எல்லாருக்கும் டைனிங் தரணும். அதனால தான் ப்ரோ இங்கே. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது செட்டப்பே வந்து ஆட்டோ செட்டப்பில் அந்த இது எனக்கு வாஷ்பேஷன் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமாக பண்ணிருக்கீங்க, பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒர்க் இருக்கா? ஆமாம் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணணும். எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஓகே ஓகே. எல்லா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணி தரதுனால அவங்களுக்கு ப்ரெஷரும் பண்ணி தர முடியல. ஓகே ஓகே. ஸோ என்னென்ன காம்போஸ் எதுவும் ஆஃபர் எதுவும் கொடுக்குறீங்களா? ஓப்பன் சிக்கன் பிரியாணி 65 பிரியாணி இங்கே இருக்கு ப்ரோ. ஓகே. இப்போ வந்து காம்போ இருக்கு ப்ரோ, சிக்கன் பிரியாணி பிளஸ் 65 பீசஸ் அண்ட் ஒரு கோக் பாட்டில் ப்ரோ. 150 ருபீஸ் ப்ரோ. 150 ருபீஸ் தான். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ப்ரோ. இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணுங்க சீக்கிரமே. எல்லாமே உங்கள் சப்போர்ட்டாக ஷுவர் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பிச்சோடனே வந்து வந்துட்டோம். அன்றைக்கி வந்து காம்போ ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. 65 பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு ஜூஸு முட்டை எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் 150 தான். ஸோ நம்ம காம்போ தான் வாங்கியிருக்கோம். ஸ்ட்ரைடர்ஸ் குவான்டிட்டியும் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். சாப்பாடு கேட்டால் ரெண்டாவது தருவாங்க. ஆ ஆமாம். ஸோ நீங்கள் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா தருவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரைஸ் வந்து தருவாங்க. ஸ்ட்ரைடர்ஸ் ஒன் சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மசாலா வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த பாய் வீட்டு ஸ்டைலில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆறிடுச்சு, பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு பீஸ் வந்து பார்ப்போம். பீஸ் அந்த செஸ்ட் பீஸு இருந்தாலும் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அற்புதமாக இருக்குது. கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வெங்காயத்தோட ஒரு பைட் போகலாம். கத்திரிக்காய் அட்டகாசம். ஸோ ஒரு சில கடையில் கத்திரிக்காய் தான் கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. அங்கேயும் வந்து சமையல் அந்த சோழிங்கல்லூர் பிரான்ச்லேயும் இங்கேயும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 65 பீஸு பா சுட சுட இருக்குங்க. 65 இல்லை மொறு மொறுன்னு. அட்டகாசமான மசாலா பிரியாணி சூப்பர், கத்திரிக்காய் சூப்பர். கத்திரிக்காய் வந்து மஸ்ட் ட்ரை. அண்ட் பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும் அல்டிமேட்டாக இருக்குது. 65 வந்து அந்த மசாலா வந்து அந்த நல்லா முறுமுறுன்னு பிரியாணியில் வச்சு சாப்பிட வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் டைனிங்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. அந்த ஒரு பிரியாணி போட்டாலும் தரமாக போட்டிருக்காங்க. சிக்கன் பிரியாணி வந்து தார்மாராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணுறதா இருந்தால் காம்போ வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஒர்த்து. ஏன்னா 150 வந்து பிரியாணி அன்லிமிட்டடு, அதுக்கப்புறம் வந்து 65 கோக்கு எல்லாமே வந்து தர்றாங்க. ஸோ சம ஒருத்தனே சொல்லலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆக்சுவல் நார்மல் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸு. அண்ட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமும் இருக்குது, இங்கே வந்து நைட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டைமிங், லொக்கேஷன், காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அப்துல் அண்ட் கேமராமேன் ராகுல்.